நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 370வது பாகமாக நம்ம பார்க்க போகிறதும் சென்னையில் பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பாரிஸ் கார்னர். அந்த பாரிஸ் கார்னர் பக்கத்தில் இருக்கிற பாரிஸ் கார்னர்லேயே தான் இருக்கிற ஒரு கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்தலத்துக்கு போன போது, இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போகிற சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போது சின்ன வயசில் அந்த தெருவில் உறவினர்கள் இருந்தார். அந்த ஒரு கார்னர் ஹவுஸில் அவள் வீடு இருக்கும். அங்கே போய் ஓடி பிடிச்சி விளையாடினது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. எந்த வீடுன்னெலாம் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த வீடு மட்டும், கார்னர் ஹவுஸுங்கிறது மட்டும் ஞாபகம் இருந்தது. அந்த தெருவுக்கு போகும்போதே, ஐயோ இந்த தெரு நமக்கு தெரிஞ்ச தெருங்கிற மாதிரி இருந்தது. அந்த தெருவோட பேர் என்னென்னா அரண்மனைக்கார தெரு அப்படின்னு. இங்கே இருக்கிற கோவில் வந்து சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது கோவிலோட நிறைய கதைகள்லாம் தெரியணுன்ட்டு தெரியாது. சும்மா போய் பார்ப்போம், விளையாடுவோம், ஓடி பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் அதுக்கப்புறமா சிவாலயங்களை தேடிட்டு போகும்போது சிறப்பு மிக்க சிவாலயங்கள் சிலதை பார்க்கணும்னு சொல்லிட்டு போகும்போது இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுட்டு போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. இந்த ஸ்தலத்துக்கும் தசாவதாரத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. பழமையான கோவில், அழகான கோவில். எப்படி வந்து கும்பகோணம் பக்கத்தில், தஞ்சாவூர் பக்கத்துலலாம் போகணுன்னாக்க சோழர் கால சிற்பங்கள் எல்லாம் பார்த்துண்டு அந்த சிற்பக்கலைக்கே ஒரு நாள் செலவழிக்கணும்ன்ட்டு நிறையா பகுதியில் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போகிறவா இங்கே இருக்கிற சிற்பக்கலைகளையும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சுதை சிற்பங்களையும் விசேஷங்களையும் பார்க்கணும்னாலே ஒரு நாள் ஆகிடும். அவ்வளவு விசேஷங்கள் இருக்குது, நிதானமாக பார்க்கணும். சும்மா காலில் கஞ்சி கொட்டின்ட்டு போய், நானும் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்ட்டு போய் பார்த்து பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி போகிற கோவில் இது கிடையாது. அழகான கோவில், ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தா ரொம்ப நன்னாக இருந்தது. இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, ஒன்று தசாவதாரத்தில் சத்திய யுகத்தில் விஷ்ணு வந்து ரெண்டாவது அவதாரமாக கூர்ம அவதாரம் எடுக்கிறார். இந்த கூர்மம் அப்படிங்கிறதுக்கு ஆமையாக அவர் எடுக்கிறார். அந்த ஆமை அவதாரம் எடுத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டாக்க, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் திருப்பார்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுக்கணும்னு சொல்லி அவள் அந்த மந்தார மலையை அப்படியே மத்தா வச்சுண்டு கடையிற, வாசுகி பாம்பை கயிறா வச்சுண்டு மந்தார மலையை மத்தா வச்சுண்டு கடையிறா. அந்த மந்தார மலை வந்து கடல் அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிடுறது. அப்போது மகாவிஷ்ணுவானவர் இந்த ஆம அவதாரம், அதாவது கூர்ம அவதாரமாக எடுத்து கீழே போய் அந்த மந்தார மலையை மேலே தூக்கி விடுறார். இந்த ஆமைக்கு இன்னொரு பேர் வந்து கச்சபம். இந்த கச்சபமாக அவர் விஷ்ணு இருந்து அதுக்கப்புறமா அந்த ஆலகால விஷம் வரும்போது சிவன் அந்த ஆலகால விஷத்தை எல்லாத்தையும் அருந்தி அவர் தன்னோட கழுத்தில் நீலகண்டராக வச்சின்றார். அப்போ அந்த சிவனை வழிபடுறார் கச்சபமாக இருந்த இந்த மகாவிஷ்ணு. அதனால் இங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் கச்சபேஸ்வரர், கச்சம் ஈஸ்வரர், அதை கச்சாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இங்கே இருக்கிற அம்பாளுக்கு சௌந்தரநாயகியாக, சௌந்தராம்பிகைன்னு அம்பாளுக்கு பேர், தமிழில் அழகாம்பிகைன்னு பேர். இந்த சிவனை நான் பார்க்க போகிறதுக்காக வேண்டி தான் நான் இந்த கோயிலுக்கு போனது. இந்த இடத்துல சிவலிங்கம், அந்த கருவறையில் சிவலிங்கம் வந்து ரூபமாகவும் அரூபமாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டபடியாக அதை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கோயிலுக்கு போனது காரணமே. ஆனால் போனதுக்கப்புறம்தான் இன்ப அதிர்ச்சியாக இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சது. என்னென்னா, இங்கே இருக்கிற இந்த சிவலிங்கமானவர் 5 ஆசனங்கள் மேலே அமர்ந்திருக்கார். இந்த 5 ஆசனங்கள் ஓட இருக்கிறது வந்து
வேற எந்த இடத்துலையுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு விசேஷம். இங்கே இந்த பஞ்ச ஆசனம், அஞ்சுனா பஞ்சம், அந்த பஞ்ச ஆசன பீடத்து மேலே அவர் சுவாமி இருக்கார் லிங்கம்மா. அந்த பஞ்ச ஆசனங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் ஆசனம் கூர்மாசனம், ரெண்டாவதாக இருக்கிறது அஷ்ட நாக மண்டலம் அப்படின்னு நாக ஆசனம். இந்த அஷ்ட நாகத்தில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தோன்னாக்க, திருப்பாம்பரம் கோவில் பகுதியில் சொன்ன பிரகாரமே இங்கே அஷ்ட நாகத்தில் அனந்தன், வாசுகி, தக்ஷன், கார்கோடகன், சங்கன், குளிகன், பதுமன், மகாபத்மன், இவா எல்லாரும் தான் இருக்கா. பத்மன் மகாபத்மன் இந்த எட்டு பேரும் ஆன நாக அஷ்ட நாக மண்டலமாக இருக்குது ரெண்டாவது ஆசனம். மூணாவது ஆசனம் சிம்ம ஆசனம். சிம்மம்னா நமக்கு தெரியும் புலி, சிம்ம ஆசனம். அடுத்து வந்து நாலாவது வந்து யுகங்கள், நாலு யுகங்களுமே ஆசனமாக இருக்குது. அஞ்சாவது பத்மாசனம், தாமரை பூவில் மலரில் ஆசனமாக இருக்குது. இப்படி அஞ்சு ஆசனங்கள் மேலே இந்த சிவலிங்கம் இருக்கிறத வந்து பார்க்க முடியறது. இது ரொம்ப வித்தியாசமான அமைப்பு, இதை வேறு எந்த இடத்துலையுமே பார்த்தது கிடையாது. அதை தவிர பார்த்தோம்னாக்க, பின்னாடி அந்த கருவறையிலேயே இந்த லிங்கத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னாக்க, மனோன்மணி அம்பாளோட சதாசிவமூர்த்தியோட சிலா ரூபம் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதை வந்து இங்கே இருக்கிற சிவாச்சாரியார்கிட்ட நம்ம வந்து கற்பூர தீபம் காட்டி பார்க்கணும்னு சொல்லி கேட்டோம்னாலே எல்லாருமே ரொம்ப அன்பாக என்ன சொல்கிறது, நமக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி அங்கே இருக்கிற மாதிரி வெரி ஃப்ரெண்ட்லி. நிறையா கோயில்களில் அந்த மாதிரி இல்லாமையும் இருக்கு, நிறையா கோயில் சொல்லக்கூடாது, சில கோயில்களில் ஏனோ தானோன்ட்டு இருக்கிறவா இருக்கு. ஆனால் இந்த கோவிலில் நம்ம கேட்டால் நிதானமாக அன்பாக நமக்கு அந்த விளக்கில் காமிச்சு பார்த்துட்டெல்லாம் போருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த பஞ்சவாகன சிவனை இந்த கோவிலில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. சிவாகம முறைப்படி தான் இங்கே பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த கோவிலில் தான் முதல்ல சென்னையிலேயே முதல்ல ஐயப்பனுக்கு சன்னிதானம் கட்டின கோவில் இந்த கோவில் தானா, அதுக்குண்டான வரலாறும் சொல்லப்படுறது. 1950 கிட்ட சபரிமலையில் சுவாமியோட சன்னிதானமே எரிஞ்சு போயிடுது. ஐயப்பனோட சன்னிதானமே எரிஞ்சு போனபோது புதுசாக ஒரு ஐயப்பனை பண்ணி அந்த ஐயப்பனை சென்னையிலேருந்து ஒவ்வொரு இடத்துக்காக எடுத்துகிட்டு போய் சபரிமலைக்கு எடுத்துகிட்டு போனான். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது இந்த இடத்துல இந்த கோவிலில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா ஐயப்பனை எடுக்கவே முடியலையாம். அதனால் கிட்டத்தட்ட 3 நாள் ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருந்ததான் சுவாமி எடுக்க முடியலையாம். அதனால் இங்கேயே வச்சு பூஜை பண்ணிவிட்டு 3வது நாளைக்கு அப்புறமா தான் அவள் அதை கொண்டு போய் சபரிமலையில் கொடுத்தா. அதனால் இங்கே சுவாமி ஒரு 3 நாள் இருந்தபடியாக இங்கே சுவாமிக்கேன்னு ஒரு சன்னிதானம் ஒன்று கட்டி, எப்பெல்லாம் மகர ஜோதி அதாவது ஜனவரி 14ஆம் தேதி மகர ஜோதி நடக்கும் சபரிமலையில், அந்த ஜோதி தரிசனத்து போது இந்த கோவிலையும் இந்த மகர ஜோதியை வந்து ரொம்ப சிறப்பாக இந்த பூஜையை செய்கிறா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது இந்த கச்சாபசேர் கோவிலில், கச்சாலீஸ்வரர் கோவிலில் பார்த்தோம்னாக்க, சுவாமி சன்னதிக்கு முன்னாடி கருவறைக்கு முன்னாடி பிள்ளையாரும் முருகரும் ரெண்டு பக்கத்துலேயும் இருப்பான். இந்த பிள்ளையார்லேயும் ஒரு விசேஷம் இருக்குது. இந்த பிள்ளையார் வந்து 5 முகத்தோட ஹேரம்ப விநாயகராக சித்திபித்தியோட காட்சி தரர். இந்த ஹேரம்ப விநாயகராக இருக்கிறபடியாக கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படணும்னா இந்த ஸ்தலத்தில் இவரை வேண்டிண்டா கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க, அந்த மத்த பக்கத்தில் பார்த்தோன்னா வள்ளி தேவி யானையோட சேர்ந்த முருகர் இருக்கார்.
இந்த பிள்ளையாறு இப்படி இருக்கிறது ஏரம்ப கணபதியாக சித்தி புத்தியோட காட்சி தர்றது இந்த கோவிலில், அது ஒரு விசேஷம். அடுத்து இங்கே சிவன் வந்து பஞ்ச ஆசனத்தில் அமர்ந்து நமக்கு காட்சி தர்றதுங்கிறது இன்னொரு விசேஷம். அதை தவிர மூணாவதாக என்னன்னு பார்த்தோம்னாக்க ஐயப்பன் இங்கே தனி சன்னதியில் இப்போ மகர ஜோதி விழா நடக்கிறதுங்கிறது மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இங்கே இருக்கிற இந்த நவக்கிரக மண்டபத்தில் நடுவில் சூரியன் வந்து உஷாதேவி பிரத்யுஷா தேவியோடு சேர்ந்துண்டு நின்ன கோலத்தில் இருக்கார். பாக்கி நவகிரகங்கள்லாம் நடுவில் அவர் இருக்கார், பாக்கி நவகிரகங்கள்லாம் சுத்தி வர நின்ன கோலத்தில் இருக்கு. அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த நவகிரக மண்டபத்தோட மேல் கூரையில் பார்த்தோன்னாக்க 12 ராசி 60 வருஷங்கள் தமிழ் வருஷங்கள், 4 யுகங்கள் அஷ்டதிக் பாலகர்கள், அதுக்கப்புறமா திதி வாரம் கரணம் சப்த மாதர்கள், அப்புறமா சாதாரணமாக நம்ம 27 நட்சத்திரம் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல 28 நட்சத்திரம் இருக்குன்னா அது என்னன்னு கேட்டபோது அபிஜித் அதையும் சேர்த்து 28வது நட்சத்திரமாகவும் அதுவும் அங்கே மேற்கூரையில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நவக்கிரக தோஷங்கள் என்ன இருந்தாலுமே வந்து இந்த நவக்கிரகங்களை வழிபட்டால் நவக்கிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். அதை தவிர இங்கே வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறது அதெல்லாமும் இந்த கோவிலில் விசேஷமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தோம்னாக்க நம்ம ஆசைப்பட்டு கொஞ்சம் கேட்குறபடியாக நமக்கு கொஞ்சம் விஷயங்களையும் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற விமானம் வந்து சதுரங்க விமானம் சொல்லி சொல்லப்படுறது. ஆனால் இந்த விமானத்தை வந்து 12 சூரிய ஸ்தம்பங்கள் வந்து தாங்கிறது அப்படிங்கிறதும் இன்னும் ஒன்று தெரிஞ்சின்ற விஷயமா இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற அம்பாள், இந்த அம்பாள் வந்து தெற்க பார்த்து சவுந்தராம்பிகைங்கிற பேர், சவுந்தரம்னா அழகு, அழகு அழகு அம்பிகைங்கிறதுக்கு பேருக்கேற்ற மாதிரி அத்தனை அழகாக தெற்க பார்த்து நின்ன கோலத்தில் நமக்கு காட்சி கொடுத்தபடி இருக்கா. இந்த அம்பாள் சன்னதியோட வாசலில் பார்த்தோன்னாக்க நமக்கு வந்து லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ரெண்டு பக்கத்தில் இருக்கா. இதை பார்த்தபோது திருநாகேஸ்வரத்தில் கிரிகுஜாம்பாள் சன்னதியில் சன்னதிக்குள்ளேயே லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அம்பாளுக்கு ரெண்டு பக்கமும் விசிறிண்டு இருக்கிறத பார்த்த ஞாபகம் வந்தது. அதே மாதிரி இந்த கோவிலில் போனபோது இந்த அம்பாளுக்கு வந்து தைலகாப்பு சாத்துறதும் சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் செய்கிறதும் இங்கே வந்து சிறப்புகளை கொடுக்கும் சொல்லப்பட்டது. இந்த 3 தேவியரும் ஒரே இடத்துலையே பார்க்குறபடியாக, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு 3 பேரையும் பார்க்குறபடியாக கல்வி செல்வம் வீரம் எல்லாமே இங்கே வந்து வேண்டின்றா கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல். இப்போ இந்த கோவிலுக்குள்ளே நம்ம நுழையிறோம். நுழைஞ்ச உடனே நம்ம பார்க்குறது முதல்ல இந்த 10 தல ராவணன் வந்து கையில் மலையை அப்படி தூக்கின் இருக்கிற மாதிரி இருக்கிற சுதச்சிருப்பம் தான். அதை பார்த்த உடனே எனக்கு திருவிடைமருதூரில் நம்ம பிரகாரத்தில் சுற்றி வந்தோன்னா பின்னாடி கையில் மலையை தலையில் தூக்கிண்டு இருக்கிற மாதிரி ராவணனோட இது இருக்கும். அதில் மேலே ஏறி போய் சிவனையும் பார்வதியும் பார்த்துட்டு வரலாம். அதுதான் ஞாபகம் வந்தது, அந்த சுதை சிற்பம் தான் ஞாபகத்துக்கு வந்தது இந்த கோவிலுக்கு போனபோது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க இந்த உள்ளே இருக்கிற அந்த சுவாமி வந்து இந்த பஞ்ச வாகனத்தில் இருக்கார் இல்லையா, அது வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ளே நமக்கு நல்லா கிளியராக தெரியல, கற்பூரம் காமிச்சா கூட அது தெரியல. ஆனால் அதை வந்து முக மண்டபத்தில் பார்த்தோம்னாக்க இந்த பஞ்சாசன பீடத்தை ஒரு சுத வடிவத்தில் செஞ்ச மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மனசுக்கு கிளாரிட்டிக்கு தெரியறது இதெல்லாம் தான் இருக்குங்கிறது புரியறது நமக்கு. இந்த ஸ்தலத்தில் துர்கை ரொம்ப சக்தி வாய்ந்தவளாம். அது தவிர 63 நாயன்மார்களோட சிலைகளையும் வச்சுட்டு அவளை பற்றின குறிப்புகளையும் அழகாக எழுதி வச்சிருக்கா.
நிதானமாக இருந்து அவளை பற்றின விவரங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். இப்போ ஜனங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நாயன்மார்கள்லாம் தெரியாமையே போகிறவா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகலாம். அது தவிர செவுத்துலலாம் நிறைய அஷ்டகங்கள், இந்த இது கிரானைட் கல்லில் ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் எழுதி 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 செவுத்தில் பதிச்சிருக்கா. அப்படி வந்து துக்க நிவார் ரோக நிவாரணி ஸ்லோகம், அப்புறம் ரோக நிவாரண அஷ்டகம், அப்புறம் சண்முக கவசம், ராகுகால துர்கா அஷ்டகம், சௌந்தர்லரி, அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நிதானமாக நம்ம படிச்சுட்டும் பார்க்கலாம். இந்த கோவிலை வந்து 1720 தளவாய் செட்டியார் அப்படின்ட்டு ஒரு பக்தர் தான் கட்ட ஆரம்பித்து 8 கழித்து 1728 கும்பாபிஷேகம் கட்டி முடித்து பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதை பற்றி சொல்லும்போது நான் நினைக்கிறேன் இந்த பக்தர் தான் அவர்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற கச்சாலீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு சென்னைக்கு வரணும்னு வராராம். அவருக்கு சென்னையில் நிறைய வேலை இருக்கான். ஆனால் வர்ற வழியில் பெருசாக மழை கொட்டுறதான், பாலாத்தில் தண்ணி வெள்ளம் அடித்து கரை புரண்டு ஓடுறதான், அவரால் தாண்டி வர முடியல, அவர் அங்கேயே தங்கிட்டார். அப்போ ஈசனை வேண்டிக்கிறாராம், ஐயோ சென்னையில் எனக்கு இத்தனை வேலை இருக்கேன், இத்தனை வேலையும் செய்யாமல் நான் இங்கே மழையில் மாட்டின்ட்டேனேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாராம். அந்த மழை கிட்டத்தட்ட 1 விடாமல் பெய் மழையாக அடித்ததான். 1 கழித்து மழை விட்ட உடனே சரி நம்ம சென்னைக்கு போகலாம், இந்த வேலையெல்லாம் பண்ணணுமேனு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாரோ அத்தனை வேலையுமே அழகாக நடந்து முடிஞ்சிருந்துதான். அப்போ தான் ஈசனே தனக்காக வேண்டி இப்படி செஞ்சார், அந்த ஈசனுக்கு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு அவர் கட்டின கோவில் இது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் அந்த பக்தர் வந்து இந்த தளவாய் செட்டியாராக இருக்கலாம்னு நானாகவே அனுமானம் எடுத்துட்டேன். எனக்கு கரெக்டாக தெரியாது, யாருக்காவது விவரம் தெரிஞ்சவா நீங்கள் இந்த இதில் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருந்தேன்னா நானும் கற்றுக்கலாம். அதை தவிர இங்கே யார் சன்னதியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 63 நாயன்மார்கள் மண்டபம் இருக்குது. தத்தாத்ரேயர், ஆதிசங்கரர், மூலகேஸ்வரர், அப்புறமா பூர்ண புஷ்கலா சமேத ஐயப்பன், நந்திகேஸ்வரர், நால்வர், அதுக்கப்புறமா விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, சோமஸ்கந்தர், அகோர வீரபத்ரர், கோவிந்தராஜர், ஆஞ்சநேயர், எல்லாரையும் இருக்கிறத பார்க்க முடியறது. ஆதி காலத்துலலாம் சிவன் கோவில்லையே ஆஞ்சநேயர் இருப்பாருங்கிறது பழைய கால கோவில்களில் பார்த்துருக்கோம். இந்த கல்யாணபுரம் டு இப்போது திருவையாறு பக்கத்தில் ஒரு பகுதியை போட்டிருந்தேன், அங்கேயும் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. அதே மாதிரி சுவாமிமலை பக்கத்தில் இருக்கிற கோவில்லையும் உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் சிவன் கோவிலில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால் இந்த கோவில் வந்து பழமையான கோவில் அப்படிங்கிறது தெரிய வருது. இங்கே வந்து பிரம்மோற்சவம் சித்திர மாதத்தில் சிறப்பாக நடக்கிறது. அதை தவிர தை மாதத்தில் இந்த மகர தீப உற்சவம், பங்குனி உத்திரம், மாசியில் மகா சிவராத்திரி, அப்புறம் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா, கந்த சஷ்டி, நவராத்திரி, திருக்கார்த்திகை, எல்லா விழாவும் இங்கே ரொம்ப சிறப்பாகவே செய்யப்படுறது. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, இதுவரைக்கும் சென்னையில் போய் சென்னையிலேயே இருந்தும் போய் பார்க்க முடியாமல் சூழ்நிலையில் இருந்திருந்தாலோ, இல்லை இந்த கோவிலை பற்றி தெரியாமல் இருந்திருந்தாலோ, சென்னைக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கிறவா இருந்தாலும் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். ஏன்னா இதில் நிறையா விசேஷங்கள் இருக்குது. சிவன் உட்கார்ந்துட்டுருக்கிற இந்த பஞ்ச ஆசனத்தை போய் பார்க்கலாம், ஹேரம்ப கணபதி வழியில் இருக்கிறத பார்க்கலாம், அம்பாள் வாசலில் துர்கையும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்கிறத பார்க்கலாம், அதுக்கப்புறமா இந்த நவக்கிரக மண்டபமும் வித்தியாசமாக இருக்குது. இப்படி நிறையா விசேஷங்களோடு இருக்கிறது. 63 நாயன்மார்களை பற்றின விவரங்களோடு அழகாக பதிச்சிருக்கு. நிதானமாக நின்று நிதானமாக நிறைய கதைகளை படித்து நம்மளுடைய அறிவையும் வளர்த்துக்கலாம், பக்தியும் நம்ம பண்ணலாம். சக்தி இருந்து சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.
தெரிஞ்சவாளோட ஷேர் பண்ணுங்கோ. நம்மளால் போக முடியாட்டாலும் யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் பார்க்கட்டும். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன தொண்டு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. தேங்க்யூ.